ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பணம் ஊருக்கு நம்ம எப்படி அனுப்புறது அதான் பார்க்க போகிறோம். எந்த பேங்க்லேருந்து அனுப்புகிறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் எவ்வளோ பணம் அனுப்புகிறேன், இந்த நாட்டோட பணத்தோட வேல்யூ நம்ம ஊருக்கு எவ்வளோ அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்மளோட நாட்டோட வேல்யூ ஒரு ருப்பி வந்து இந்த குவைத்தி தினார் வந்து இன்னையோட வேல்யூ வந்து 267. அதே வந்து ஃபிலிப்பீனை வந்து 181. ஐ திங்க் ஸ்ரீலங்கா வந்து 1800 1500 தெரியல. அது வந்து இன்னையோட வேல்யூ என்னென்னு தெரியலை. ஆனால் நம்ம அனுப்ப போகிறத வந்து இப்போ வந்து இந்தியாவில் ஃபிலிப்பீன் தான் இப்போ நம்ம அனுப்ப போகிறோம். அது வந்து இன்றைக்கி 181 நினைக்கிறேன். அது வந்து நம்மளோட கதாமா, அதாவது வீட்டு வேலை பார்க்குறவங்க உள்ள அவங்க வந்து ஃபிலிப்பீன். அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஐடியிலேருந்து பணத்தை அனுப்ப சொன்னாங்க, பணத்தை கொடுத்து. அதனால் இப்போ நம்ம வந்து அந்த பணத்தை அனுப்ப தான் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னா, ஐ திங்க் 130 KD. 130னா 181 கன்வெர்ட் பண்ணால் ஐ திங்க் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். 180 18,000, 100னா 25,000 ரூபா இன்றைக்கியோட ரேட்டுக்கு வரும் அவங்க ஊர் மணிக்கு. பிகாஸ் அவங்களோட வேல்யூ வந்து குவைத் தினார் வந்து 181, நம்மளோட மணி வேல்யூ தான் 267. அதனால் அவங்களோட பணத்தை வந்து இப்போ எப்படி அனுப்புறது அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். வெயிட்ஸ், ஃபஸ்ட்டு காரை கொஞ்சாச்சு சவி எடுத்துட்டு பணத்தை பத்திரலாமா? 1 2 3 கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம போய் பணத்தை அனுப்பிட்டு வந்து விடலாம்ட்டேன். இந்த 1 மந்த் வேலை பார்த்ததுக்கான ஹாப்பினஸ் வந்து எப்போ கிடைக்கும்னா, இந்த 1 டே வந்து நம்ம காசை வந்து சென்ட் பண்ணுற அந்த நாளில் தான் இந்த 1 டேவோட ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அதான் கண்டிப்பாக உண்மை. யாராக இருக்கட்டும், நம்ம நாடாக இருக்கட்டும், வேற நாடாக இருக்கட்டும், எல்லாம் வேலை பார்த்து வேறு ஊரை விட்டு நாட்டை விட்டு இங்கே வந்து வேலை பார்த்து அந்த காசு அனுப்புறதுக்கு தானே. ஸோ அந்த ஒரு நாள் வந்து இந்த இவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் 1ஆம் தேதி கொடுத்துருப்பாங்க, பட்டு அவங்க வேறு வீட்டில் இருக்கனால அனுப்பலை. அதனால் இன்றைக்கி கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. அனுப்ப போகிறது வந்து த பேங்க் ஆஃப் பல்முல்லா, அது வந்து அந்த ஜெமியாலே இருக்கும். நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட காமிச்சிருக்கேன், அங்கே தான் அப்போ போகிறோம். போயாச்சு போயாச்சு. ஐடியையும் பணத்தை தென் யாருக்கு அனுப்பணுன்ற டீட்டெயிலையும் கொடுத்தா நம்மளுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐடியை போட்டதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோன்னா நம்மளுக்கு ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷம் அதிகபட்சம். பட் ஓவர்ஸ் கம், நம்ம ஊரில் தான் வந்து
பேங்காக் நம்பர் நம்பர் இந்த மாதிரிலாம் அந்த கண்ட்ரிக்கு வந்து பேர் தென் ஒரு ஃபோன் நம்பர் அதுதான் அக்கௌண்ட் நம்பரும் போல் கொடுத்தா ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிடும். எவ்வளோ பணம் மாதிரி எவ்வளோ பணம் அனுப்பினாலும் ஒரு கெடி தான் பணம் பிகாஸ் அவனுக்கு கமிஷன் பசிலாம் போட நம்ம எவ்வளோ பணம் அனுப்பினாலும் ஒன் கெடி ஒன் கெடினா 267 ஃபிலிப்பின்னா 181 ஒவ்வொரு பேங்க்கில் வந்து ஒவ்வொரு வெஸ்டர்ன் யூனியனில் வந்து ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்கும். சில பேர் கம்மியாக அனுப்புவாங்க, சில பேர் கூட அனுப்புவாங்க, அந்த மாதிரி. ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன் அக்கௌண்ட், அப்போ அனுப்பி முடிக்க போகிறான். அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு, யாருக்குன்னு அதுக்கு பணம் எவ்வளோ போட்டு 185 வந்து 181 நம்ம அனுப்பப்புறம் வந்து 130 சரி அவங்க அனுப்ப கொடுத்த வந்து நம்ம அனுப்பப்புறம் வந்து 85 இப்போ அனுப்ப போகிறோம். முடிச்சாச்சு, அனுப்பியாச்சு. அடுத்து நம்ம கிளம்பலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.